Hey guys, Assalaamualaikum. Welcome back to Chef's Sri Lankan Lifestyle. I hope you all are doing good. இன்றைக்கு நான் ஈஸியாக பஃப் பேஸ்ட்ரி எப்படி செஞ்சு கொள்கிறேன்ற வீடியோ தான் போட்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்க முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபியூச்சர் அப்லோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க இயலும். பஃப் பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு 500 கிராம் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் தேவையான அளவு ஐஸ் தண்ணி. மாவில் 1 டீஸ்பூன் உப்பை போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் பட்டரை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டர் நிறைய போடுறதில் அதை சுற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர் டிப்ஸால் மசாஜ் பண்ணி விடுங்க. பட்டர் மிக்ஸ் ஆகினதுக்கு போகிறோம் ஐஸ் வாட்டரை போட்டு ஒரு ஸ்மூத் டோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோ வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் கணக்காக தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 500 கிராம் மாவுக்கு 1 1/2 கப் ஐஸ் தண்ணி போணுச்சு. பட் ஒவ்வொரு மாவுக்கு சில நேரத்துக்கு கூட பிடிக்கும் இல்லாட்டி குறையா பிடிக்கும். அதனால் கணக்காக தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்மூத் டோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோ ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கு போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபஸுக்கு போட்டு அதை நல்லா நீட் பண்ணி ஸ்மூத்தாக பால் ஒன்று செஞ்சுக்கோங்க. டோ நல்லா ஸ்மூத்தாக நீட் பண்ணதுக்கு போகிறோம் ஒரு பவுலில் போட்டு ஒரு கிளாத் அண்டால் மூடி வைங்க. பேஸ்ட்ரி டோ வந்து மிச்ச நேரம் ரெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸுக்கு வச்சா போதும். அடுத்தது மாஸ்டர் பஃப் எடுத்துக்கிறேன். ஸோ 500 கிராம் மாவுக்கு 300 கிராம் மாஸ்டர் பஃப் எடுத்துக்கிறேன். அதை இதை மாதிரி ரெக்டாங்கிள் துண்டுக்கு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாஸ்டர் பஃப் மார்ஜரின் வந்து கூலாக இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் தயக்கி. ஸோ அதை ஈஸியாக ஒர்க் பண்ணி கொள்ளையிலும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஆயில் பேப்பர் ஒன்றுக்கு மேலே வச்சு நல்லா ஃப்ளட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளட் பண்ணதுக்கு போகிறோம் இந்த மாஸ்டர் பஃப் டோசரம் வந்து ஒரு 1 இன்ச் மாதிரி இன்ச்சு. இந்த மாஸ்டர் பஃப் குயிக்காக மெல்ட் ஆகுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளலும். உங்களை பார்த்தா விளங்கும் 1 இன்ச் திக்னஸுக்கு தான் நான் இதை ஃப்ளட் பண்ணி எடுத்துக்கிறேன். டோம் இப்போ 5 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரோல் அவுட் பண்ணிக்கொள்ளணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டோவை கொஞ்சம் ஃப்ளட் பண்ணி விட்டுட்டு 4 ஓரத்தை ஒரு என்விலப் மாதிரி செஞ்சு கொள்ளணும். நடு வந்து திக் ஆகிக்கணும். ஓரத்தில் அந்த என்விலப் ஃப்ளப் மாதிரி உள்ள துண்டு வந்து தின் ஆகிக்கணும். இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணி கொண்டா தான் எங்களுக்கு நடுவில் மாஸ்டர் பஃப்பை போட்டு கவர் பண்ணக்கிட்ட ஈஸி ஆகிக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த மாஸ்டர் பஃப் ஒன்றும் வெளியே லீக் ஆகாது. ஓரம் 4 முக்கோண வடிவிலையும் நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் திக்காகவும் ஈக்க வேணும். டோவை இப்படி ரோல் அவுட் பண்ணதுக்கு போகிறோம். நடுவில் ரெக்டாங்கிளாக நாங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கிற மாஸ்டர் பஃப் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் தடிப்பமாக ஈக்கிற டோக்கு மேலால் தான் நான் மாஸ்டர் பஃப்பை வச்சேன். அதுக்கு மேலால் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஈக்கிற ஃப்ளப்ஸை எடுத்து மேலால் சீல் பண்ணிக்கோங்க. பார்த்தா ஒரு என்விலப் மாதிரி தான் ஈக்கும். ஸோ இதை இந்த மாதிரி ரோலரால் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ளட் பண்ணிக்கோங்க. ஃப்ளட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் ரோல் அவுட் பண்ணணும். ஃபுல்லாகவே ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. மிச்சம் ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயரை ஃபுல்லாக ஃப்ளட் பண்ணி ரோல் அவுட் பண்ணதுக்கு போகிறோம். டோவை இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி கொள்ளணும். இதுதான் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பஃப்ஸ். இதையும் நான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரியே கொஞ்சம் ரோலரால் ஜென்டிலாக ஃப்ளட் பண்ணி கொண்டுட்டு அதுக்கு அப்புறம் ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் ஆகிக்கிறது தான், அப்போ உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸி.
ரோல் அவுட் பண்ணக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளார் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸி ஆகிக்கும். அண்ட் ஆல்சோ சில நேரத்துக்கு ரோல் பண்ணக்கிட்ட ஃப்ளார் வந்து தின்னாவே சின்ன சின்ன மார்ஜரின் பேச்சஸ் விளங்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஃப்ளாவை கொஞ்சம் நல்லா பூசிட்டு ரோல் அவுட் பண்ணினா சரி. இது வந்து செகண்ட் டைம் அதே மாதிரி மறுவா மடித்து கொள்வது. இந்த மாதிரி நாலு தைனம் மடித்து ரோல் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக பஃபியாக வரும் உங்களோட பேஸ்ட்ரி எல்லாம். எல்லா ஸ்டெப்பும் அதே மாதிரி தான். மேலால் கொஞ்சம் ரோலரால் ஃப்ளட் அவுட் பண்ணி கொண்டுட்டு மாவு கொஞ்சம் தூவி அதை ரோல் அவுட் பண்ணி கொள்ளணும். டோவை மடித்து மடித்து ரோல் அவுட் பண்ணக்கிட்ட சில நேரத்துக்கு சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் விளங்கும். அந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு டூத் பிக் இல்லாட்டி ஒரு நைஃப் எட்ஜை வச்சு அதை போக் பண்ணிவிட்டு ஏவெல்லாம் வெளியே விட்டுட்டு திருப்பி ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஈஞ்சி அப்படின்னு சொன்னால் சில நேரத்துக்கு ரோல் அவுட் பண்ணக்கிட்ட அப்படியே அது வெடித்து மார்ஜரின் வெளியே வரும். ஸோ அப்படி வராமிக்கிறதுக்கு தான் இந்த ஏர் பபிள்ஸை உடைக்கிறது. ஸோ இது வந்து தேர்ட் ஃபோல்ட். தேர்ட் ஃபோல்டும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளட் அவுட் பண்ணிவிட்டு ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. ரோல் அவுட் பண்ணி டோவை மடிக்கக்கிட்டேயும் கொஞ்சம் கணக்காக ஈக்குவலாக ப்ரெஸ் ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் லேயர்ஸ் வந்து அங்கிட்டிங்கிட்ட ஆகாமல் வரும். தேர்ட் லேயர் ரோல் அவுட் பண்ணியாச்சு, இதுதான் லாஸ்ட் லேயர். ஃபோர்த் லேயரை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு மிச்சம் ரோல் அவுட் பண்ணுறல, ஜஸ்ட் ஃப்ளட் பண்ணி டைட் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா அடுத்தது ஃபுல்லாக ஃப்ளட் அவுட் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேஸ்ட்ரி செஞ்சு கொள்வது தான். ஸோ ஃபோர்த் லேயரையும் மிச்சம் ரோல் அவுட் பண்ணாமல் கணக்காக ரோல் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பஃப் பேஸ்ட்ரி டோ ரெடி. இப்படியே உங்களுக்கு வேண்டாலும் ரோல் அவுட் பண்ணி பஃப் பேஸ்ட்ரிஸை செஞ்சு கொள்ளலும். பட் நான் வந்து ரெண்டு பீஸாக வெட்டி கொஞ்சம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறேன். ஏன்டா இப்போ நான் மார்னிங் செஞ்சிக்கிறேன், ஈவினிங் தான் பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி தான் நிற்கும். நல்ல லேயராக லைன் லைனாக உங்களுக்கு விளங்கும். பார்த்தாலே லேயர்ஸ் வந்திக்கிறது. இந்த டோவை உங்களுக்கு ஏர்லியாகவே செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கொள்ளே மேலும் கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளே மேலும் ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் 3 மந்த்ஸுக்கு ஃப்ரீசரில் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிக்கும். வெளியே எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் தாவ் பண்ணிவிட்டு ரோல் அவுட் பண்ணி பேஸ்ட்ரிஸை செஞ்சு கொள்ளணும். பஃப் பேஸ்ட்ரிஸ் உடனே செய்ய வேணும்னாலும் இதே டோவில் செஞ்சு கொள்ளலும். சில் பண்ண ஒன்றும் தேவையில்ல. ஏன்னா நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி மாஸ்டர் பஃப் வந்து பட்டர் மாதிரி மெல்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துக்கு செஞ்சு கொள்ளலும். இன்றைக்கி நான் பேஸ்ட்ரிக்கு சீஸ் சிக்கன் ஃபில்லிங் ஒன்று தான் செய்கிறேன். ஸோ ஒரு பேனுக்கு ஆயில் ஊற்றி அதில் அனியன் அண்ட் கார்லிக் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசம் போக்காட்டியும் கொஞ்சம் வதக்கிட்டு பொறிச்சு ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை போட்டு கொஞ்சம் நேரம் அதிலே வதக்கிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கு போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் சோய் சாஸ், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் அண்ட் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாசஸ் எல்லாம் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகினதுக்கு போகிறோம். சப்பாணி வச்சுக்கிற கொத்தமல்லி கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு க்ரீம் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கு 100 கிராம் அளவு தான் ஷ்ரெட் பண்ண சிக்கன் போட்டேன். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் சீஸ் போட்டுக்கொண்டேன். இன்கேஸ் நீங்கள் கூட செய்கிறேன்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கொள்ளலும். பேஸ்ட்ரி டோவை ரோல் அவுட் பண்ண முந்தி கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. 8 மில்லிமீட்டர் திக்னஸுக்கு 1 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் குறைவாக திக்னஸுக்கு ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. டோவை ரோல் அவுட் பண்ணிவிட்டு ஓரத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏன்டா ஃபோல்ட் பண்ணின இடம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடம் பஃப் ஆகாது. ஓரமெல்லாம் ட்ரிம் பண்ணதுக்கு போகிறோம். நான் இன்றைக்கு பெரிய பேஸ்ட்ரி 6 செஞ்சு கொள்ள போகிறேன். யூஸ்வலி பேக்கரியில் செய்கிற அளவு பேஸ்ட்ரி சைஸ் தான் இன்றைக்கு செய்கிறேன். ஸோ பேஸ்ட்ரி டோவை ஸ்குவேர் ஷேப்புக்கு வெட்டிக்கோங்க. பேஸ்ட்ரியெல்லாம் கரி ஃபில்லிங் வைக்க முந்தையே கொஞ்சம் எக் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலி இந்த எஜஸுக்கு கொஞ்சம் நல்லா பூசிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு ஃபில்லிங்கை போட்டுக்கோங்க. பேஸ்ட்ரிஸுக்கெல்லாம் நிறைய ஃபில்லிங் பிடிக்காது, 1 1/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டாலே போதும்.
பஃப் பேஸ்ட்ரியோட எஜஸை நல்லா ஒட்டிக்கொள்கிறதுக்கு ஓரத்துக்கு நல்லா எக் பூசிக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிப்படாது. அண்ட் ஆல்சோ பேக் பண்ணக்கிட்ட அப்படியே பிரிஞ்சு அது விரிஞ்சிடும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இந்த பேஸ்ட்ரிஸை நல்லா ஒட்டிக்கொள்ளணும். ஓரத்தை ப்ரெஸ் பண்ணக்கிட்ட எட்ஜ்லேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் உள்ளுக்காவே கொஞ்சம் ஃபிங்கர்ஸால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டிப்படும். ஓரத்தை பெருசாக ப்ரெஸ் பண்ணவானே எட்ஜஸை ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பேஸ்ட்ரி வந்து பஃப்பாகி வராது. பஃப் பேஸ்ட்ரிஸை பேக் பண்ணுறதுக்கு ஃப்ளாஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஒரு ட்ரேயில் இதெல்லாம் நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, அப்போ தான் நல்லா பஃப்பாகி வரும். கடைசாக எக் வாஷ் பண்ணிக்கொள்ளணும். எக் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இந்த பஃப் பேஸ்ட்ரிஸை பேக் பண்ணுறதுக்கு 180 செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 to 20 minutes கோல்டன் ப்ரௌன் ஆகக்காட்டியும் பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அவண்ட டெம்பரேச்சர் வந்து வித்தியாசமாகும். ஸோ உங்களோட அவண்ட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிறிஸ்பாக பேக் ஆகக்காட்டியும் பேக் பண்ணி எடுங்க. எனக்கு சரியாக 20 minutes போணுச்சு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனுக்கு பேக் ஆகி வரத்துக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ லேயர்ஸ் வந்திக்கி அப்படின்னு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் எவ்வளோ கிறிஸ்பியாகிக்கின்னு காட்டுறேன், சத்தத்திலே உங்களுக்கு விளங்கும் இது எவ்வளோ கிறிஸ்பியாகிக்கி அப்படின்னு சொல்லி. இந்த பேஸ்ட்ரிஸை 1/2 பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ண மேலும் தேவையான இடத்துக்கு ரீபேக் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்ஷால்லா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் மீக்கும். பஃப் பேஸ்ட்ரின்றது வந்து நிறைய பேருக்கு ஒழுங்காக வராததால் நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே இன்றைக்கு வீடியோவை போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட பிக்சர்ஸை என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.